பகவான் அர்ஜுனனின் அகங்காரத்தை எப்படி ஒழித்தார் என்பதை பற்றி பார்ப்போம். அர்ஜுனன் ஒருமுறை ராமேஸ்வரம் சென்றார். அங்கு வானரம் ஸ்ரீராமரின் பக்தியில் மூழ்கியிருந்தது. தான் கற்ற வில்வித்தையால் கர்வம் கொண்ட அர்ஜுனன் அந்த வானரத்தின் மீது அம்பெய்தினான். அனுமன் அங்கு தோன்றி காரணம் கேட்கவே அர்ஜுனனும், ராமர் ஒரு சிறந்த வில்வித்தை கற்ற வீரர், அவர் நினைத்தால் அம்பினாலேயே பாலம் அமைத்து இலங்கை சென்றிருக்கலாம், கற்களின் மூலம் பாலம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன, இதற்கு காரணம் வானரங்கள் தானே என்று கூறினார். அதற்கு அனுமனு, எங்கள் படைகளில் பலம் உள்ள வீரர்கள் இருக்கின்றனர், எங்களின் சுமைகளை அம்பினால் செய்த பாலங்களால் தாங்க முடியாது, அவை உடைந்துவிடும் என்றார். உடனே அர்ஜுனன் தன்னுடைய வில்லால் திவ்ய அம்பெய்தி அகலமான பாலத்தை அமைத்தார். வானர ரூபத்தில் இருந்த அனுமன் அதில் காலை வைத்ததும் பாலம் நீரில் மூழ்கிவிட்டது. அர்ஜுனனின் கர்வம் காணாமல் போனது. வானர ரூபத்தில் இருந்த அனுமன் அவருக்கு தரிசனம் கொடுத்து ஆசீர்வதித்தார். அனுமனை வணங்குவதன் மூலம் சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். ராவணர் மிகுந்த பலசாலி மற்றும் சிறந்த சிவபக்தர். தன் பலத்தால் தன் எதிரிகள் அனைத்தையும் தோற்கடித்தார். தேவர்களே அவரின் முன் கை கட்டி நின்றனர். ஆனால் அனுமன் எப்பொழுது இலங்கையில் கால் வைத்தாரோ அப்பொழுது இலங்கையை ஆட்டம் காண செய்துவிட்டார். அதன்பின் ராவணனின் மாளிகையில் சனீஸ்வர பகவானை கைதி கோலத்தில் பார்த்த அனுமன் தன்னுடைய சக்தியின் மூலம் அவரை அங்கிருந்து விடுவித்தார். அதனால் சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி அடைந்து அனுமனுக்கு ஆசி வழங்கினார். மேலும், எந்த ஒரு மனிதர் உண்மையான பக்தியினால் பஜரங்க பலியை வணங்குகிறார்களோ அவர்களுடைய கர்ம பலன்களை குறைத்து துரதிர்ஷ்டத்தை போக்கி நலமுடன் வாழ வைப்பேன் என்று சனீஸ்வர பகவானே அனுமனிடம் கூறினார். எனவே சனி தோஷத்தில் இருப்பவர்கள் அனுமனை வணங்கி அதிலிருந்து விடுபடுங்கள்.